ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மியோட நோட் 10 சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அக்டோபர் லாஸ்ட் வீக் இல்லைன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க சொல்லி லீக்ஸ்லாம் வந்துக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 10 சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்களா, ரெட்மி நோட் 10 அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 10 ப்ரோ. ஸோ ரெட்மி நோட் 10 பற்றி எந்த ஒரு லீக்ஸுமே வரல, பட் ரெட்மி நோட் 10 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே குளோபலாக லான்ச் பண்ண Mi 10T Lite. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனாக பார்த்தீங்கன்னா ரீபிராண்ட் பண்ணி ரெட்மி நோட் 10 ப்ரோ சொல்லி லான்ச் பண்ண போகிறாங்களா. ஸோ இந்த மீ 10T லைட் ஆல்ரெடி குளோபலாக லான்ச் பண்ணனால இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கன்ஃபார்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லீக் ஆயிடுச்சு. பட் இந்த மீ 10T லைட் ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை அப்டேட் ரீபிராண்ட் பண்ணாமல் ஒரு சில சேஞ்சஸ்லாம் இங்கே பண்ணிக்கிறாங்க ரெட்மி நோட் 10 ப்ரோ லான்ச் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கான ரிவியூல என்ன பார்க்க போறோம்னா ரெட்மியோட நோட் 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லீக்கடு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ், இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி நோட் 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே செக்மெண்ட் பார்ப்போம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனலை தந்துக்கிறாங்க. ஸோ ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்ததுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை தந்துக்கிறாங்க. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரெட்மியோட நோட் 9 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் 60 வாட்ஸில் தந்தாங்க, பட் இந்த 10 சீரீஸில் பார்த்தீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தந்துக்கிறாங்க. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா சைடில் குத்துற பிக்சல்ஸ், கீழே இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. அதனால டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பஞ்சோலெலாம் செல்ஃபி கேமரா தரப்போகிறாங்க. டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா கார்னி கொல்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிளாஸ் பேக்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கலர் வேண்டாம் லான்ச் பண்ண போகிறாங்க, ரோஸ், பிளாக், ப்ளூ. ஸோ இந்த 3 கலர் வேண்டும் பார்த்தீங்கன்னா விட் கிளாஸோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க, கிளாஸ் பேக்கோட. அது மட்டும் இல்லாமல் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே குவாட் கேமரா செட்டப். ஸோ அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில், அந்த கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் தந்துக்கிறாங்க அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நடுவில். ஸோ சேம் ஓப்போ X3 இருக்கிற அதே டிசைன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறாங்க. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக குவாட் கேமரா செட்டப். இங்கே ப்ரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் தரல. ஏன்னா மீ 10T லைட்டுக்கும் இந்த நோட் 10 ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் ஒன்றி தான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ மீ 10T லைட்டில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் சோனி சென்சர் தந்தாங்க, பட் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் இங்கே தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ், அதுக்கப்புறம் டெப் சென்சர், அதுக்கப்புறம் ஒரு போர்ட்ரேட், அதாவது மேக்ரோ இல்லைனா வைட் ஆங்கிள் தருவாங்க. ஸோ அதெல்லாம் எத்தனை மெகா பிக்சல் சொல்லி இன்னும் எந்த ஒரு லீக்ஸ்மே வரல, பட் ப்ரைமரி சென்சார் இங்கே 108 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் தான். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு லீக்ஸ்மே வரல, பட் மீ 10T லைட்ல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் தந்தாங்க. சேம் இங்கேயும் 16 மெகா பிக்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபோனோட ப்ராசஸர் செக்மெண்ட் பார்ப்போம். ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் குவால்காமோட நியூ ப்ராசரான ஸ்டாப் ட்ராகன் 750G இந்த ப்ராசரை தந்துக்கிறாங்க. இது ஒரு 8 நானோமீட்டர் பில்ட் பண்ண ப்ராசர். ஜிபியூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா அட்ரினோ 619 இந்த ஜிபியூ தந்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசரில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக 5G மோடமாக வரும், அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் பண்ணும். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI 12 ரன் ஆக போகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்படி இல்லைன்னா Android 11 அப்படின்ற தருவாங்க. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுமா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி செக்மெண்ட் பார்ப்போம். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4820mAh பேட்டரி வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட. அந்த 33W ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ்லேயும் கூட பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைப் சி கேபிள் தான். ஃபைனலாக ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் வேரியன்ட் 6GB ரேம் 64GB ரேம் ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா under 20,000 அந்த ப்ரைஸ் வச்சுக்கொள்ளலாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஸோ அதனால் கன்ஃபார்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸோ கன்ஃபார்ம்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியல. இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக் இல்லைனா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி லீக்ஸ்லாம் வந்துக்குது. ஸோ கண்டிப்பாக தீபாவளி ஃபெஸ்டிவல் சேல்ஸ் டார்கெட் பண்ணி தான் இங்கே லான்ச் பண்ண போகிறாங்க.
ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சொல்கிற மாதிரி தான் இங்கே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தான ஃபீச்சர்ஸ்லாம் தந்துக்கிறாங்க. ஏன்னா 120,000 லான்ச் பண்ணாங்கன்னா 108 MP கேமரா, அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் ட்ராகனோட 750G ப்ராசஸர், 108 MP கேமரா, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், அது மட்டும் இல்லாமல் 4820mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜர் 33W. ஸோ இந்த மாதிரி ஒர்த்தான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஃபோனில் தந்துக்கிறாங்க. பட் ப்ரைஸிங்னா இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 120,000 தான் இங்கே லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா ரெட்மியோட Note 10 சீரிஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ரைஸ் 20,000 அபோவ் போல. ஸோ 20,000 தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா 20,000 தான் லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ 20,000 லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஒர்த்தாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்து கிட்ட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே. பாய். Thank you.